மக்களே, ஒரு சீரியஸான சம்பவம் ஆயிடுச்சு. என்ன தெரியுமா, நம்ம கேமரா வேணா பாருங்க. என்ன கழுத்து எப்படி வச்சிருக்கேன், சிறுவு பிடிச்சிருச்சு. எப்படி பிடிச்சிச்சு, உனக்கு இப்ப ஆனதுக்கு தான் தெரியுமா காரணம். நான் இனிமேல் டெய்லி கிரீம் விட போறேன், கூடி போய் பால் போடுங்க, அப்பதான் டெய்லி வச்சிருக்கேன். என்ன உனக்கு சிக்கன் என்னன்னு தெரியாது, என்ன திடீர்னு பேட்லாம் வச்சிருக்க, பால போட சொல்ற. வேலை பார்த்தா தோனி ஃபேன். தோனி எந்த டீம் விளாடுற தெரியுமா, இந்தியா டீம் விளாடுறாரு. அதில் உங்களுக்கு எதுக்கு போய் பால போடுங்க, போவேன் சொன்ன அடிவா செய்வோம். எனக்கு நான் பொறுமையா போடுறேன், அடிபட்டுரும் வேணாம். நான் புதுசா இருக்கல ஸ்பீடா போடணும். ரெடி ரெடியாடா. ஆ ஓகே. எனக்கு இதுக்கு வருதுன்னு like a muscle strain. Usually when you cricket forceful ah aadumbodhu edhaavadhu ஷார்ட் மிஸ் பண்ணாலும் இல்லை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும்போது இப்போ புல் தட் மசில் டூ மசில்ஸ். ஒன்று முக்கியமானது இந்த எஸ்சிஎம்னு சொல்கிற இந்த ஸ்டெனக்லடமா ஸ்ட்ரைன். ஸோ இந்த எஸ்சிஎம்ங்கிற மசில் அதுதான் அவங்க ஸ்ட்ரெயின் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ராங் ஷார்ட் அடிச்சிருந்தாலும் அந்த மசில் புல் ஆக வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி உட்காரும்போது நேராக நிமிந்து எப்போவுமே உட்காருங்க, ரொம்ப அப்படி ஸ்லவுச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நெக் மூவ்மெண்ட்ஸ் செக் பண்ணிடுவோம், சரியா? ஹெட் ஸ்ட்ரைட்டாக வைங்க, ஃப்ரண்ட்டில் குனிய முடியுதான்னு பாருங்கள், பென் ஃபார்வர்ட்ஸ், ரைட் சைடு திரும்புங்க, ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, லெஃப்ட் சைடு திரும்புங்க. ஓகே, அடுத்து சம்மந்த நெக் சுற்றி உள்ள மசில்ஸை செக் பண்ணிடுவோம். இதில் அழுத்தும் போது எதுவும் வலி இருந்தால் சொல்லுங்கள், சரியா? ஸோ கொஞ்சம் ஜென்டலாக தான் புஷ் பண்ண போகிறேன், பெயின் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வச்சு கொஞ்சம் செக் திஸ் மசில், நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரெப்பீசியஸ் அப்பர் பார்ட் ஆஃப் தி ட்ரெப்பீசியஸ். இதில் அழுத்தும் போது எதுவும் வலி இருந்தால் சொல்லுங்கள். இது எல்லாமே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, இஸ் யூ கேன் சி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. So a bit tight. Same. So we're going to check this muscle also. இதில் அழுத்தும் போது எதுவும் வலி இருந்தால் சொல்லுங்கள். ரைட், ஓகே. As I said, இந்த ரெண்டு மசில் தான் இஸ் கிவிங் எம் ட்ரபிள். ஸோ அஸ் ப்ராப்ளி எ ஸ்ட்ரெயின் இன் த மசில் வென் யூ யூஸ் பிளேயிங். ஸோ இதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்ருவோம், கையை வச்சு அழுத்தி, சரியா? பை ஒர்க்கிங் ஆன் தீஸ் மசில்ஸ், இந்த ட்ராப்ஸ் மசிலையும் ரிலீஸ் பண்ணிடுறேன், இந்த எஸ்சிஎம் ரிலீஸ் பண்ணி விட்றேன், சரியா? கொஞ்சம் வலி இருக்கும், ரொம்ப இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, ரைட். ஸோ கையை வச்சு அழுத்தி அந்த அந்த நாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மசிலில் நாட் மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் லூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த இடம் நல்லாவே டைட்டாக இருக்குது, உண்மையாக தான் வலிக்கும் தான் சொல்கிறேன், இந்த இடம் விட்டால் உண்மையிலே டைட்டாக தான். ரைட், அடுத்து வீல் அஸ் சார் வீல் ஒர்க் ஆன் திஸ் மசில். இந்த ரெண்டு மசில் இதில் தான் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்குது, எஸ்சிஎம்ங்கிறது. உடம்புல நிறைய ஃபால்ட் இருக்கும் உனக்கு, இல்லை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி ரொம்ப உட்கார, ரொம்ப கூண் போட்டே உட்கார. அதே மாதிரி ரொம்ப ஹைட்டாக இருந்த கண்டக்டர் இப்படி தான் வளருவாங்களா மனுஷங்களா? இவருக்கு ஏஜ் என்ன, இவருக்கு இவருக்கு 21 தான் ஆகுது, ஆனால் ரொம்ப வயசாக இருக்கும், அதுக்கு இதுக்கு மேலே வளர மாட்டார், 16 வயசுலேயே முடிஞ்சிடும். தொண்டைகள் தொண்டை எங்கே இருக்குது, இது வந்து மசில், திஸ் இஸ் கால்ட் அஸ் அ நாப்லர். இது எதுக்கு நான் மீன், நம்ம ப்ரெஷர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேண்டாம். ஸோ கையை வச்சு நம்ம இந்த ஏரியாலாம் கொஞ்சம் தம் ப்ரெஷரே போதும். பட் இஸ் காட் பிட் ஆஃப் டைட்னஸ் ஹியர் ஆல்சோ, இந்த ராம்பாய்ட்ஸ்ன்னு மசில் ஒன்று இருக்குது ஷோல்டர் பிளேட் ஸ்பைன் நடுவில். ஸோ அதில் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்றோம், ஏன்னா அதுக்கு காரணம் இந்த இப்படியே இப்படியே உட்கார்றது தான். ஸோ ஈ ஹாஸ் டு சிட் ஸ்ட்ரைட். ஓகே, ஸோ இதையும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்றேன். ஆ ஓகே, கூன் போட்ட மாதிரி உட்காருங்க. அப்படி நிறைய பேர் அது உண்டு,
வலி வந்துச்சுன்னா உடனே அந்த கேம் விட்டுறாங்க, ஃபிட்னஸ் விட்டுறாங்க, அது தப்பு. தே ஹாவ் டு ஒரு நாள் விளையாடுறாங்க. தோனி டிஷர்ட் வேற போட்டு அவங்க வலி வந்துருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே படுத்துக்கோங்க, ஃபேஸ் டவுன், ரைட், ஓகே. ஆ, அந்த கை இப்படி வச்சுக்கோங்க, ரைட், ஓகே. ஸோ இந்த இந்த ஜாயின்ஸ் மொத்தம் ஃபஸ்ட்டு கிராக் பண்ணி விட்ருவோம், ஓகே. ஸோ இதில் வலி இருக்காது தீன், யூ மே ஹியர் அ ஃபியூ கிராக்ஸ், ஓகே ஓகே. ஸோ நீங்கள் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க, அதில் லிஃப்ட் பண்ணிக்கோங்க, சைட் பெண்டிங், அப்படியே அப்படியே ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸ்டே, ரைட், அகெயின் லிஃப்ட் இட் அப், சைட் பெண்டிங், அப்படியே வச்சுக்கோங்க, ஸ்டே, திரும்பி போடுங்க, கிவ் யூ தி பில்லோ, தலை லிஃப்ட் பண்ணிக்கோங்க, அகெயின் டவுன், அகெயின் ஸ்டே, டவுன், ஸ்டே, ஓகே ஓகே. கீழே இறங்கி வாங்க கொஞ்சம், இந்த முட்டியை முடங்கு, இந்த கை கழுத்து பிடிச்சிக்கோங்க, ரைட் ஹேண்ட் லைட்டாக ரோல் பண்ணுங்கள் சைட்வைஸ், அப்படியே இந்த கையை லூஸ் ஆகிடுங்க, ஸ்டே, இந்த கை கழுத்து பிடிச்சிக்கோங்க, ஸ்லைட்லி ரோல் சைட்வைஸ், ஓகே, ஸ்டே, ரெண்டு முட்டியும் மடங்குங்க, இந்த ரெண்டு கை டைட்டாக பிடிங்க, ஷோல்டரை பிடிச்சிக்கோங்க, ரோல் டுவர்ட்ஸ் மீ, கால் ரெண்டி நீட்டுங்க, இந்த முட்டியை மடங்குங்க, இந்த சைடு, இந்த காலை கீழே தொங்க விடுங்க, ரெண்டி நீட்டுங்க, இந்த முட்டியை மடங்குங்க, இந்த கை, இந்த காலை கீழே தொங்க விடுங்க, ஸ்டே, ரைட், செக் பண்ண வேண்டிய நேரத்து, ரைட், ஓகே, ரைட், ஓகே, நேரம் உட்காருங்க, வில் செக் த மூமெண்ட்ஸ் அகேன் அண்ட் தென் டெல் மீ ஹவ் யூ ஃபீல், முதல் இருந்ததுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சரியா, ஃப்ரண்ட்டில் பென் பண்ணுங்க கழுத்தை, ஓகே, பெட்டர், ஓகே, மேலே பாருங்க, ஆ, ஸோ முதல் இருந்ததுக்கு ஓகே பரவாயில்ல, ரைட், ஓகே, இது முதல் ஓகே தான் இருந்துச்சு, லெஃப்ட் சைடு தான் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு, லெஃப்ட் சைடு திரும்ப, ஓகே, பெட்டர், நல்ல திருப்பு, வலி இல்ல, வலி கஸ்டமர்லாம் இல்ல, இந்த சைடு ஃப்ரீயா இருக்கு, கொஞ்சம் செய்யலாம்ல டாக்டர், ஒண்ணும் இல்ல, எப்படி கொஞ்சம் ஐஸ் முத்திரை வச்சுருங்க, கொஞ்சம் சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், ஸோ இந்த மசிலை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு, இந்த கை ஹோல்ட் ஆன் டு த சைட் ஆஃப் த ஹெட், இது எக்ஸசைஸா? ஆமாம், புல்ட் இருங்க சைடில், ஆ, ரைட், ஸோ இந்த மசிலை ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறது உங்களுக்கு, ஓகே, மொத்தம் ஒரு 20-30 seconds ஹோல்ட் பண்ணுங்கள், இந்த 3-4 ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், ஒரு 3-4 times சரி, வில் பி குட், ரைட், ஓகே, ப்ராப்பர் வார்ம் அப் பண்ணாமல் விளாண்டதான். ஸோ வார்ம் அப் அண்ட் கூல் டவுன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போது பெயின் வந்துருச்சுங்கிறதுக்காண்டி விளையாடாமல் இருக்கிறது நல்லது கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு பி ஆக்டிவ், எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். சில பேர் ஜிம் போனால் உடனே பெயின் வருது நிறுத்திறாங்க, அது தப்பு. எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் தட் யூ கேன் டூ, பட் ப்ராப்பர் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ ஜிம் போனாலும் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ எனி ஸ்போர்ட்டிங், இப்போ ஒரு கிரிக்கெட் விளாட போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ப்ராப்பர் வார்ம் அப் பண்ணிட்டு ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிவிட்டு தென் யூ ஸ்டார்ட் பிளேயிங். ஸோ ஸ்ட்ரெச்சஸ் இந்த சென்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் பண்ணலாம், கழுத்துக்கு, ஹேண்ட்ஸுக்கு, இப்போ அண்ட் எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் பவுலிங் தென் லெக் ஸ்ட்ரெச்சஸ்ன்னு எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ குவாட்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், ஹாஃப் மசில், அந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் ரெகுலராக பண்ணுங்கள். கழுத்துக்கு, ஷோல்டர்ஸுக்கு எல்லோரும் வார்ம் அப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு தென் யூ கோ அண்ட் ப்ளே. விளையாடி முடிச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் கூல் டவுன் சொல்லுவாங்கள்ல, ஸோ ஜென்டில் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி கூல் டவுன் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி இப்போ இந்த ஹீட்னால டேக் பிளென்ட்டி ஆஃப் வாட்டர். ஸோ இஃப் யூ பிளேயிங் அவுட் சைட் ஈஸியாக டீஹைட்ரேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதனால கூட மசில் கிராம்ப் ஆகும், இன்ஜுரிஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வாட்டர் ஃப்ளூயிட் ரிட்டன் ஃப்ளூட் இன் ஃப்ளூயிட் இன்டேக் எல்லாருமே, லைக் நாட் ஜஸ்ட் ஈஸ் பிளேயிங், பட் எல்லாருமே ஹியூமிட் கண்டிஷன், இப்போ ஹீட்டு கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால, இப்போ ஈவன் இஃப் யூ ஆர்
working or even say a house, make sure you take some plenty of fluids to keep yourself hydrated. இது வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்கவங்களுக்கு. ஆனா இவனுக்கு கிடையாது, இவன் வந்து ஒரு நாள் கிரிக்கெட் ஆடிட்டு என்ன படுத்தின பாடு இருக்கு, இனிமே நீ பேட்டு பால தொட்டடா சாவடி வாங்குவேன். உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குன்னா டாக்டரோட கிளினிக் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் எங்க இருக்குன்னு. அடுத்த வாட்டி என்ன கூப்பிட்டு இருக்காது வரணும்னு, எங்க இருக்கு அட்ரஸ் சொல்லு, எங்க இருக்கு? அசோக் நகர், அசோக் நகர்ல நம்ம பிசியோ ஃபர்ஸ்ட் கிளினிக் இருக்கு. உங்களுக்கு இதே மாதிரி ரிலேட்டடா ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு வந்து கிளினிக்கை விசிட் பண்ணுங்க. செம்மையா சரியா வழி இருந்துச்சுன்னா, எனக்கு போன வாட்டி ரெண்டு வாட்டி வந்ததுனால போன வாட்டி ரெண்டு வாட்டியுமே நல்லா சால்வ் ஆச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு இப்ப? சரியாயிடுச்சுல்ல, கொஞ்சம்லாம் இல்லை, நல்லா உனக்கு சரியாயிடுச்சு. சீவன் ஆனது வீடியோ டாட்டா.